இந்த உலகத்தில் பெண் தன்மையோட பிறக்கிற ஆண்களை பல வகைகளாக பிரிக்கலாம். சிலர் வந்து வளர வளர தன்னோட பெண் தன்மையை வெளி உலகத்துக்கு காமிச்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் முறையாக அறுவை சிகிச்சை செஞ்சு தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிப்பாங்க. ஒரு கட்டத்தில் முழுமையான பாலின மாற்ற அறுவை சிகிச்சை செஞ்சு தன்னை ஒரு பெண்ணாகவே மாற்றிப்பாங்க. அறுவை சிகிச்சைக்கு முன்னாடியே வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஆணுக்கு உண்டான டெஸ்ட்ரோஜன் ஹார்மோனை முழுசாக நீக்கிட்டு பெண்ணுக்கு உண்டான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை செலுத்திடுவாங்க. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் பெண்களுக்கு உண்டான அம்சங்களை எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஸ்மால் ஷோல்டர்ஸ், வைடர் ஹிப்ஸ், அப்புறமா வந்து ஸ்மூத் ஸ்கின், இந்த மாதிரி அம்சங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். இவங்களை தவிர்த்து இன்னும் சில பெண் தன்மையுள்ள ஆண்கள் வந்து தன்னோட பெண் தன்மையை எல்லா இடத்துலையும் காமிச்சிக்க மாட்டாங்க. இவங்களை தவிர்த்து இன்னும் சில பெண் தன்மையுள்ள ஆண்கள் வந்து எல்லா இடத்துலையுமே தன்னோட பெண் தன்மையை காமிச்சிக்க மாட்டாங்க. எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டுமே காமிச்சுப்பாங்க. அதாவது சக நண்பர்கள்கிட்டையும் தனிமையில் இருக்கும்போது தன்னை ஒரு பெண்ணாக உடை அணிஞ்சு பார்க்குறதா இருக்கட்டும், அந்த நேரத்தில் மட்டுமே தன்னை ஒரு பெண்ணாக உணர்ந்து பெண்மையாக நடந்துப்பாங்க. இந்த ரெண்டு வகையான மக்கள்கிட்ட இருந்தும் இந்த அன்கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தை குரோமோசோம்கள் மற்றும் ஹார்மோன்களோட அளவுகள் தான் வந்து தீர்மானிக்குது. இந்த ரெண்டாவதாக சொன்ன கேட்டகரி, இவங்க வந்துட்டு பாலின மாற்ற அறுவை சிகிச்சை வரைக்கும் போக மாட்டாங்க. ஏதோ நூற்றில் ஒன்று ரெண்டு பேர் வேணால் தன்னோட குடும்பத்தோட ஒத்துழைப்போட பாலின மாற்ற அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து ஒரு சீக்ரெட் லைஃபு, ஒரு ஹைடன் லைஃப்பை தான் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. உலக அளவில் இவங்களை டிரான்ஸ்வெஸ்டைட், க்ராஸ் ட்ரெஸ்ஸர்ஸ், அப்புறம் ஜெண்டர் ஃப்ளூயிட்ஸ் இந்த மாதிரி நிறையா வார்த்தைகளால் அழைக்கிறாங்க. இதுலேயும் வந்து நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இதை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். சரி, ஓகே. எனிவே வந்து ஒருத்தங்க ஈஸ்ட்ரோஜன் எடுத்துக்கிறாங்க, பாலின மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிட்டாங்க, இல்லை வெளி உலகத்துக்கு பயந்துட்டு மறைமுகமாக வாழ்கிறாங்க, இப்படி யாராக இருந்தாலுமே அவங்க மனசு வந்து என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க. இவங்களையும் நம்ம பெண்களாக ஏற்றுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற சமூக கட்டமைப்பில் பெண்களுக்கும் திருநங்கைகளுக்குமே வந்து நிறைய இடத்துல அங்கீகாரம் வந்து கிடைக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆண் உடலில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து கண்டிப்பாக வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த காலம் வந்து எல்லாத்தையும் ஒரு நாள் மாற்றும்னு நான் நம்புகிறேன். அதற்கான ஒரு சின்ன விதையை நான் இங்கே இப்போ விதைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கனிகா. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.